நான் அந்த பையன் மட்டும் சொன்னார், நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தா ஒன்றும் பண்ணிருந்தா திருமலை அப்படி பேங்க்ல மெயின் ஆச்சு வேலை வேணான்னு நின்றுட்டாரு. என் அண்ணன் அதை மகன் என்ன ஒரு காரணம் தெரியுமா போட்டாங்க, விக்ரவாண்டி பேங்க்ல போட்டாங்க, கவர்மெண்ட் பேங்க் மேனேஜர் வேலை சம்பளம் தெரியுமா 1.5 லட்சம் ரூபாய். நான் வேலை போய் மேனேஜர் வேலை 1.5 லட்சம் வாங்கறதுக்குள்ளால கோழி வளர்த்து எங்களை எல்லாரையும் இப்போ நான் கல்யாணம் பண்ணி போயிட்டு போகோசம் எல்லாரும் குடும்பம் ஒன்றா தான் இருக்கும், எல்லாம் எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்காங்க. எங்கள் அண்ணன் சேர்த்து தரு இப்போ எங்கள் அண்ணன் பையன் பார்த்துக்கிறான், போகிறாமல் பொச்சிருப்பு நம்ம தனியாலாம் போக மாட்டோம், எல்லாம் ஒன்றாக்குறோம், ஒன்று கும்பலாக உழைப்போம், கும்பலாக சாப்பிடுவோம், கும்பலாக கடை எங்கள் அண்ணி தான் சாப்பாடெலாம் செய்வாங்க. இப்போலாம் நிறைய பேர் கூட்டு குடும்பம் வர மருமா வந்து மாமியா கூட வர மாட்டேன், எங்கள் வீட்டில் நம்ம சீத்துக்காக சொல்லலை, எங்கள் ஆயா வீட்டு குடும்பத்து எங்கள் ஆயா வீட்டு குடும்பத்துலேயும் எங்கள் அம்மா சார்ந்த பக்கமும் யாரும் குடிக்க மாட்டாங்க, எங்கள் தாத்தா சார்ந்த எங்கள் அப்பா சார்ந்த பக்கமும் யாரும் குடிக்க மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலியே இப்பயும் இது எங்கள் அண்ணன் வள்ளி கடை சீரியர் பேர் இன்றைக்கி ஒரு அஜிந்தா அப்பா கொடுப்பட மாட்டார். எங்கள் ஃபேமிலியே எங்கள் அண்ணன் என் தம்பி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் குடிக்கிறார், தாயா வெண்ணிட்ட மாட்டேங்குது, அதுக்கே எல்லாம் திட்டம் கிடப்பாங்க, எங்கள் அண்ணி செம்மையாக திட்டம் கிடக்கும், வேற யாரும் குடிக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க, எங்கள் தாத்தா குடிக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா தாத்தா குடிக்க மாட்டாங்க. ஒற்று முன்னான்னு கேட்டீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தாத்தா பேரும் பாப்பா இருக்கான்றி, எங்கள் அப்பாவுக்கு தாத்தா பேரும் பாப்பா இருக்காங்க, நல்ல ஃபேமிலி யாருமே குடிக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் மாமனார் எங்கள் மாமா வீட்டில் தான் கொண்டு காட்டணும் நாங்கள் எங்கள் அண்ணிக்கு சட்டை போட மாட்டாங்கன்னா பார்த்துக்கான், இன்னமும் சட்டை போட மாட்டாங்க எங்கள் அண்ணன் மாமனார், எங்கள் அண்ணன் தச்சு தச்சு குத்து பார்த்துட்டு உடையே மாட்டேன்னு தெரியும், எங்கள் அண்ணனே செய்துட்டாரு உடைய மாட்டார், துண்டு மட்டும்தான் தோல் அடு மடித்து போடுவாங்க, அவங்களாம் போடுற மாதிரி நம்ம துண்டு போட மாட்டோம், அழகாக துண்டு போட்டு பஸ் ஏறி போவாங்க, நாமளாக போவாங்க இப்படி மடித்து போடுவாங்க அவங்க துண்டு மேலே, அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம், அது மாதிரிலாம் வாழ முடியுமா, அந்த மாதிரிலாம் பிள்ளைகளை வளர்க்க முடியுமா, எங்கெல்லாம் குழந்தைதான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் நான் என் பையனுக்கே கல்யாணம் பண்ணிட்டேன், என்னை குழந்தையதான் பார்த்துப்பாங்க எங்கள் மாமனை, அதெல்லாம் ஒரு அந்த காலம்தான். பாருல கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லாத வீடே இல்லைப்பா, இருள மட்டும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வீடு.